ஓகே, இப்போ 30-40 நான் வச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த கிட்ட எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. மெமரி கார்டை உள்ள சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஜஸ்ட் எடிட் போங்க. எங்கேயாவது இருந்துச்சுன்னா எஸ்டி கார்டு கொண்டு வாங்க. இங்கேயும் அதே மாதிரி எஸ்டி கார்டுக்கு நேராக இந்த சிம்பிள் இருக்கிற மாதிரி வாங்க. அப்புறம் சேவ் என்டர் கொடுங்க. பேக்கப் ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கோங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கிட்ட சேவ் பண்ணணும்னு அது கேட்கும். ஸோ இது சேவ் தான். இப்போ 1வது கிட்ட எனக்கு சேவ் பண்ணணும்னா 1 கொடுத்துட்டு எஸ் என்டர் கொடுத்தீங்கன்னா அது வந்து எஸ்டி கார்டில் சேவ் ஆயிடும்.